ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கதிரவனாய் கடவுள் தன் அருட்கதிர்களை பரப்ப மங்கா ஒளியில் மங்களமாய் மலர்ந்திருக்கும் இந்நாள் இம் இளம் நெஞ்சங்கள் இறைவனில் இணையும் பேரின்ப நாள். இறையருள் இகத்தில் இதமாய் ஒளிர அருளொளி முகத்தில் மிதமாய் மிளிர புன்னகையோடு காத்திருக்கும் பத்து கன்னியர்களாகிய உங்களை புனித அடைக்கல அன்னை அவை அன்போடு வரவேற்கிறது. இறைவனை அமைதியிலும் அவனியிலும் கண்டு சபையின் நலனை உயிர் மூச்சாக கொண்டு சகோதரிகளை பிரபஞ்ச பேரன்பில் ஒருங்கிணைந்து வழிநடக்க துணை புரியும் சபை தலைமை அன்னை, முன்னாள் தலைமை அன்னையர்கள், சபை துணை தலைமை சகோதரி, மூன்று மாநில தலைமை சகோதரிகள், வட்டார குரு வட்டார தலைமை சகோதரிகள் மற்றும் ஆலோசக சகோதரிகள், இவர்களின் இருப்பே இந்நாளின் சிறப்பு. அன்னையர்களே, உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றோம். இணையில்லா இறைவனின் பலியை இந்நாளில் நிறைவேற்றி எம் சிறிய மலர்களுக்கு இறையாசிர் பெற்று தரவிருக்கும் அருட்தந்தையர்களையும் பண்போடும் பாசத்தோடும் வளர்த்த மகளை பரமனுக்கு படைக்கவிருக்கும் பெற்றோரையும் உற்றார் உறவினரையும் ஆவலோடு வரவேற்கின்றோம். இந்நாளை இன்னும் சிறப்புற செய்ய வருகை தந்திருக்கும் எம் சபை சகோதரிகள் மற்றும் தோழமை நெஞ்சங்கள் அனைவரையும் நேசமாய் வரவேற்கின்றோம். எம் இளம் சிட்டுகளுக்காய் இறையருளை வேண்டியவர்களாய் பவனியில் பக்தியோடு பங்கெடுப்போம். पवित्र ईसु गुलाहट को आनंद के साथ ग्रहण करने, धन्य माता मरिया के सहायक के साथ चलने, समाज का रक्षक सेंट फ्रांसिस असीसी के मार्ग को अपनाने, अपना जीवन को अर्पित करने के लिए आए हुए हमारी प्यारी 10 बहनों को दिल की धड़कन से हार्दिक स्वागत करते हैं। हम सबको आत्मज्ञान के राहों पर चलाने वाली हमारी बड़ी मदर, असिस्टेंट मदर, सभी काउंसिलर्स, पहले की बड़ी मदर, तीन प्रोविंशियल, रीजनल सुपीरियर, डेलीगेशन सुपीरियर, आप सबों को प्यार भरा हृदय से हार्दिक अभिनंदन करते हैं। हमारे प्यारे माता पिता, भाई बहनों तथा प्रियजनों, जो कि समाज को पूरे हृदय से चढ़ावा दिए और सभी आशीर्वाद देने के लिए उपस्थित, आप सबों को दिल की गहराइयों से हार्दिक स्वागत करते हैं। पवित्र फूलों के लिए बलिदान चढ़ाने और आशीर्वाद देने हेतु आए हुए सभी पुरोहित गण को और सभी धर्म बहनों को दिल के धड़कन से हार्दिक स्वागत करते हैं। तो आइए हम सब मिलकर ईश्वर के सभी कृपादानों को प्राप्त करें और वाद्य संगीत के साथ ईश्वर के मंदिर में प्रवेश करें।
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மருளும் நம் தாயும் தந்தையுமாகிய இறைவனின் பரிவும் பாசமும் நம்மை வழி நடத்தும் தூய ஆவியும் சக்தியும் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக We are the fragrance of Christ to God. A very good morning and a warm welcome to this Eucharistic celebration. Every day is a hymn of beauty. Every day is a gift of life. Every day is full of blessing. But today is a joyful day for all of us. On this memorable day, we, the 10 novices, are called by God to carry the fragrance of Christ to the entire humanity. Like the roses in the garden make people happy, we want to be the fragrance of God in the garden of life to make others happy and healthy. When we serve, we may witness the values of Christ in the hearts and minds of the people. During 4 years of formation, we have experienced the love of God through our loving sisters and others. Today, we are going to make a commitment to follow the Lord with one heart and mind. During this joyful moment, we ask you all to pray for us to continue our journey with the grace of God to become the fragrance of Christ. I invite you all to join with us in the celebration to thank God through this Holy Mass. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சிறப்பாக நம்முடைய சபையிலே புதிதாக 10 இளம் துறவியர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து முழுமையாக வாழ முன்வந்திருக்கிறார்கள். இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் பெற்றோர்களையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்பதற்காக, இறைவன் நமக்கு கொடுத்த கொடைகளை எல்லாம் மறந்த தருணங்களுக்காக, இறைவனுடைய உண்மையான ஆற்றலை சக்தியை நம்மிலே உணராத நேரங்களுக்காக, இறைவனுடைய மதிப்பீடுகளை நாம் வாழ மறுத்த மறந்த நேரங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கனியான பிதமரியாலையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவான வாழ்வை வழங்குவாராக. ஆமென். Thank you.
Sisters, with the resolve to follow Christ more closely, grant them, we pray, a blessed end to the journey they now begin, so that they may be found worthy to offer you a perfect gift of loving service. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God, forever and ever. Amen. இறை வாக்கின செப்பனியா நூலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் 9 முதல் 10 மற்றும் 14 இருந்து 20 வரை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், நீ எந்த தீங்கிருக்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும், உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே நீ இனி இழிவடைய மாட்டாய். இதோ உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன், கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன், ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன், அவமானமுற்ற அவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன். அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னிய நன்னிலைக்கு உயர்த்தி உலகில் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
संत पौलुस के नाम दूसरा पत्र। ईश्वर को धन्यवाद जो हमें निरंतर मसीहा की विजय यात्रा में ले चलता और हमारे द्वारा सर्वत्र अपने नाम के ज्ञान की सुगंध फैलाता है, क्योंकि लोग चाहे मुक्ति प्राप्त करें या विनष्ट हो जाएं, हमें उनके बीच ईश्वर के लिए मसीहा की सुगंध है। विनष्ट होने वालों के लिए वह गंध घातक होकर मृत्यु की ओर ले जाती है और मुक्ति प्राप्त करने वालों के लिए जीवन यात्रक होकर जीवन की ओर ले जाती है। इस कार्य को योग्य रीति से कौन संपन्न कर सकता है? हम उन बहुसंख्यक लोगों के समान नहीं हैं जो ईश्वर के वचन का सौदा करते हैं, बल्कि हम ईश्वर से प्रेरित होकर और मसीहा से संयुक्त रहकर ईश्वर की आंखों के सामने सच्चाई से वचन का प्रचार करते हैं। यह प्रभु की वाणी है। ईश्वर को धन्यवाद। To St. John. Glory to you, O Lord. Chapter 12, verses from 24 to 26. Very truly I tell you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains just a single grain. But if it dies, it bears much fruit. Those who love their life lose it, and those who hate their life in this world will keep it for eternal life. Whoever serves me must follow me, and where I am, there will my servant be also. Whoever serves me, the Father will honor. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. இயேசுவை இதயத்தில் தாங்கி தன்னையே உலகிற்கு வழங்கிட நம் சபையின் தனிவரத்தை கருத்தில் கொண்டு அன்னை மரியாவின் ஆமென்ற தெளிவான மனநிலையோடு இறைவா இதோ வருகிறேன் என்ற உறுதிமொழியை
இறை மக்கள் முன்னிலையில் கொடுக்கவிருக்கும் நம் சகோதரிகளுக்காய் ஜெபிப்போம். இஸ் பவித்ர தின் மே ஹமாரிய சபி பஹனோ ஈஸ்வர் கே நாம் பர் அப்னே சமாஜ் கி சாரி உத்தேச்யா கோ பூர்ண ரூப் சே பலன் கர்னே ஜா ரஹே ஹே ஜெய்சே கி மாதா மரியம் நே பகவான் கோ அப்னி உத்தர் மே ஹா போலி தி. அமலி, Here I am, Lord. You have called me. Paulina Kirketta. Here I am, Lord. You have called me. Sonam. Here I am, Lord. You have called me. Ruth Mary. Here I am, Lord. You have called me. Maidili. Here I am, Lord. You have called me. Angelin Dundum. Here I am, Lord. You have called me. Saranya. Here I am, Lord. You have called me. Auxilia. Here I am, Lord. You have called me. Nesa Pratipa. ஆரோக்கிய வென்சி. ஹியர் ஐ அம் லார்ட் யூ ஹவ் கால்ட் மீ. மை டியர் சிஸ்டர்ஸ், வாட் டு யூ ஆஸ்க் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் ஹிஸ் சர்ச்? Thanks be to God. By the favor of God, we, Amali, Angeline Dundum, Auxilia, Aarogya Vensi, Maithili, Nesa Pratipa, Paulina Kirketa, Ruth Mary, Saranya, and Sonam have studied your charism, constitutions, and directory, and have lived among you as your sisters for the time of probation. We now humbly ask you, Mother, that we may dedicate ourselves to God and to His kingdom and make our profession in this religious community of the Franciscan Sisters of Our Lady of Bon Secours. Thanks be to God. My dear sisters, first of all, I would like to wish you all the best in your religious life, in this, because this is your, today is a very special day that you enter into the life of the Bon Secours congregation, and you are committing yourselves to serve the Lord and to the people of our where we live today. So
you have come forward to serve the people and God and fully be committed in your religious life. So on behalf of all the sisters and fathers here and your parents and friends, once again I wish you all the best and congratulations. ஒரு ஊரில் ஒரு சின்ன கிணறு, அந்த கிணறை சுற்றி ஒரு நாள் காலையில் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. உள்ளே வந்து ஒரு பெண் உள்ளே விழுந்துட்டாங்க, உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு யாருமே உள்ளே விழுந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே வரல. அவ்வளோ பெரிய கூட்டம். அங்கேருந்து ஒரு இளைஞன் வந்தான். வந்த உடனே பார்த்தான், முண்டி அடிச்சுட்டு போய் முன்னால் பார்க்குறான், உள்ள ஒரு பெண் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார். உடனே திடீர்னு உள்ளே விழுந்துட்டான். உள்ளே விழுந்து அந்த பெண்ணை தூக்கி கொண்டு மேலே வந்து விட்டான். அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க? அங்கே இருந்தவங்கெல்லாம் என்னம்மா செய்வாங்க? பாராட்டுவாங்க. எல்லாருமே அவரை அதிகமாக பாராட்டுறாங்க. உடனே இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, பரவாயில்ல நம்மளை எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு. ரொம்ப பாராட்டுறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க சுற்றி நின்று, இத்தனை பேர் இளைஞர்கள் நின்னாங்க, பெரியவங்களாம் நின்னாங்க, யாருமே அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முன் வரவில்லை. ஆனால் இந்த இளைஞனுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்தது உள்ளே குதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் பாராட்டினோன்னு அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இருந்தாலும் அவன் கேட்டான், என்னை எவன்டா உள்ளே தள்ளது அப்படின்னு. நம்முடைய ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்றது யாரோ பிடிச்சு உள்ள தள்ளுனது கிடையாது, அப்படித்தானே? இது நாம விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். வொகேஷன் இஸ் எ கிஃப்ட் அண்ட் எ டாஸ்க். சோ ஐ லைக் டு ஷேர் வித் யூ தீஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். வொகேஷன் இஸ் எ கிஃப்ட் அண்ட் எ டாஸ்க். காட் ஹஸ் சோசன் யூ, நாட் யூ சூஸ் காட். But God has chosen you. And it is a precious gift that is given to you by God. In the first reading and second reading, we heard, God so loved each one of us and then specially called each one of you. And you are precious before the Lord. That you should remember always. You are precious before the Lord. And He loves you because of the out of love, He has chosen you as His sister to serve Him and to His people. இதை ஏன் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஊரில் எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஆனால் கடவுள் இவர்களை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தார்? இதுதான் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட். எல்லாரையும் கூப்பிடலை, எல்லாரையும் அழைக்கலை. இந்த ஒரு சிறப்பு அழைப்பு, தனக்காக பணி செய்ய நீ வர வேண்டும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா என்று விவிலியத்திலே அடிக்கடி கேட்கிறோம். இறைவாக்கினர்களை அழைக்கும் போதெல்லாம் எனக்காக யார் போவா? இன்று நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள், இதோ நாங்கள் இருக்கிறோம். ஹியர் ஐ ஆம் லார்ட், ஐ எம் ரெடி டு பி சென்ட் எனிவேர் டு சர்வ் யூ அண்ட் த பீப்புள். இந்த பதில் இருப்பு தான் இறைவனுடைய அன்புக்கும் இறைவனுடைய அழைத்தலுக்கும் நீங்கள் தரக்கூடிய பதில். இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், கொடை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு கொடை என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் இது இறைவனுடைய கொடை என்று சொல்லும் போது, வொகேஷன் இஸ் எ கிஃப்ட் அண்ட் எ டாஸ்க். டாஸ்க் என்று சொன்னால் இது ஒரு சேலஞ்ச். இன்றைய சூழல், நம்ம வாழக்கூடிய இன்றைய சூழல் என்பது digital world. The entire world is divided at the digital world. Whether you are literate or illiterate, only the digital divides. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் தெரியலைன்னா ஒண்ணுமே தெரியலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. But at the same time, the entire world is still struggling. It is divided. It is distorted on various factors. உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம்.
இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல், இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், இன்று இருக்கக்கூடிய சமூக சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கை அழிவு என்று பல விதங்களிலே இந்த உலகமானது பிளவுபட்டு கிடக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சூழலில் கடவுள் உங்களை அழைக்கிறார். யூ கம், உன்னை நான் அழைக்கிறேன். ஆன் பிகாப் ஆஃப் மீ யூ கோ. எனக்கு அதெல்லாம் சக்தி இல்லையே, ஆற்றல் இல்லையே, நோ, ஐ ஹாவ் சோசன், டோன்ட் வரி. இதுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிளவுபட்ட சூழலிலே இறைவனுடைய செயல்பாடுகளை நான் எப்படி செய்ய போகிறேன், அது ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். எப்படி இந்த ரிலிஜியஸ் லைஃபை நம்ம டு லிவ் எ மீனிங் ஃபுல் லைஃப் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். தட் இஸ் த டாஸ்க், தட் இஸ் த சேலஞ்ச். இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், யூ ஷுட் ஹாவ் சர்டன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் யுவர் லைஃப். First of all, before you enter into the service to the people and to the Lord, we have to analyze the situation where we live. That's what we call social analysis. Samuga aayvu enbadhu indru mukkiyam ella religious ella paniyalargalukku. Enga poi enna vela seiya porom, yaarukku vela seiya pogirom, kadavul enidam edhirpaarpadhu enna, idai naan purindukondu paniyaachinal than சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் முதல்ல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மண்ணையும் மக்களையும் நீங்கள் நம்ப வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், ஆராய்ந்து அவர்களுக்கு எது தேவை என்று உணர வேண்டும். இதுதான் முதல் கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு நாம் ஆய்வு செய்த பின்னால் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். We have to take a stand, ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இருக்க வேண்டும். நம்ம எங்க பணி செய்தாலும், அது தமிழகத்தில் இருக்கலாம், அல்லது வட மாநிலங்களில் இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் இருக்கலாம், எங்கு இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிலைப்பாடு, ஐ ஹவ் கம் ஃபார் தீஸ் பீப்புள், த மார்ஜினலைஸ்ட், த மோஸ்ட் மார்ஜினலைஸ்ட், த பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட் எ மீனிங்ஃபுல் லைஃப். இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கான ஒரு பணியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இந்த ஸ்டாண்ட் எடுப்பது, நிலைப்பாடு எடுப்பது என்று சொன்னால், இந்த உலகை, இந்த மக்களை நாம் பார்க்க வேண்டிய பார்வை என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். நம்ம காங்கிரிகேஷன்லிருந்து அல்லது திருச்சபையினுடைய பார்வையில் அல்ல, மாறாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பற்றி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை பற்றி, இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்களுடைய பார்வை, சபால்டன் பெர்ஸ்பெக்டிவ், தி பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் பிலோ என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு பார்வை என்பது இன்று துறவிகளுக்கு, பணியாளர்களுக்கு மிக மிக அவசியம். அதனால இன்னைக்கு இஃப் யூ வாண்ட் டு லிவ் எ மீனிங்ஃபுல் லைஃப் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட், you should have a clear analysis of the society and you should take a stand for the people, and you have to look at the society from the perspective of the most marginalized, the subaltern groups. இது இல்ல அப்படினா இன்றைக்கு நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது மிக கடினம். ஆனா இப்படி வாழ்வது என்பது அதைவிட கடினம். ஆனா கடினம் என்று சொன்னால், கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு மிக பெரும் சக்தியாக நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மை வழிநடத்துகிறது. இன்றைக்கு எத்தனையோ நமக்கு முன்னால் பலர் இந்த வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆஸ்கர் ரொமேரோ பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. தன்னுடைய எல் சால்வடர் நாட்டில் அந்த பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் உரிமைகள் பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சார், பேசினார், குரல் கொடுத்தார். The voice of the oppressed என்று அவரை சொல்லுகிறோம். அதனால் அவர் கொல்லப்பட்டார். நமக்கு தெரிந்த ராணி மரியா இந்தூர் மறை மாவட்டத்தில் அவங்க பணி செய்த போது, எத்தனையோ அங்கிருந்த ஆதிவாசி மக்களுக்காக எத்தனையோ ஆண்டுகள் பணி செய்தார்.
அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய போது அவர் இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது இந்த சகோதரி அவரை ஓடுற அந்த பஸ்ல நிப்பாட்டி அங்கிருந்து அவரை இழுத்து அவரை கொலை செய்தார்கள். தெரியும் இப்ப சமீபத்துல வினோ ஸ்டான் சுவாமி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்காக அவருடைய பணிகள் மிகவும் தீவிரமாக இருந்தது. மக்களுடைய எழுச்சியும் உரிமை போராட்டங்களும் வரும்போது இதற்கு பின்னால் யார் என்ற கேள்வியை ஆதிக்க சக்திகள் எழுப்பும்போது இவரை விடக்கூடாது என்று அவரை கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். அவரை ஏறக்குறைய கொலை செய்தது போல நடந்துவிட்டது. ஆனால் இவர்கள் மூவரும் ஒரு உதாரணங்கள் தான், நமக்கு கிடைக்கக்கூடிய உதாரணங்கள். இன்னும் எத்தனையோ அருள் சகோதரிகள், எத்தனையோ தந்தையர்கள், எத்தனையோ பணியாளர்கள் இதைவிட பல மடங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் இன்று முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தே ஆர் அவர் மாடல்ஸ். ஒரு மீனிங்ஃபுல் ரிலிஜியஸ் லைஃப் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் என்று சொன்னால் தீஸ் ஆர் த மாடல்ஸ் தட் வி ஹவ் டு ஃபாலோ. அல்ல, இந்த ஒரு நாளிலே உங்களுடைய முதல் அர்ப்பணத்தை தரக்கூடிய இந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கு அருளையும் ஆசிரையும் இன்னும் நிறைவாக பொழிகிறார். கண்டிப்பாக உங்களை ஆழமாக அன்பு செய்கிறார். அதை நாம் முதல்ல உணர வேண்டும். அந்த வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் நமக்கு தொடர்ந்து சக்தியை தருவார் என்று நம்ப வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் அங்கு மண்ணோடும் மக்களோடும் நாம் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து மக்கள் சார்பாக செயல்பட வேண்டும் என்ற இந்த ஒரு கருத்துக்களை பின்னணியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய துறவர வாழ்வை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உங்களை கைவிடாது. இன்று இந்த சகோதரிகள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த சூழலிலே இன்றைய காலத்தில் துறவர வாழ்வு என்று சொன்னாலே மிக கஷ்டமான ஒரு வாழ்வு. ஏன்னா இல்லறத்தில் உள்ளவங்க என்ன சிஸ்டர்ஸுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு அப்படித்தானே எல்லாம் நினைக்கிறோம். அவங்க ஏதாவது வேலை செஞ்சால் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. கிடையாது, ரிலீஜியஸ் லைஃப் என்று சொன்னால் இன்று வாழ்வது மிக கடினமான ஒரு வாழ்க்கை. அதை பெற்றோர் பெரியவர்கள் நாம் உணர வேண்டும். நம்முடைய குழந்தைகள் குறிப்பாக இந்த சபையிலே சேர்ந்து இந்த பணிக்காக இறைவனுடைய பணிக்காக அர்ப்பணிக்கும் போது அவர்களோடு நீங்களும் பயணிக்க வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது ஆறுதலாக இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய தந்தையர்களாக, தாய்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு விடப்படுகிறது. அப்போதுதான் அவர்கள் ஒரு நல்ல துறவிகளாக இந்த சமூகத்திலே வாழ முடியும். எனவே இந்த ஒரு நல்ல நாளிலே மீண்டும் உங்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்துகிறோம். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இறைவனுக்கு ஏற்ற துறவர வாழ்வை வாழவும் செயல்படவும் உங்களோடு இறைவன் என்றும் பயணித்து உங்களுக்காக உங்களோடு அவர் வாழ்கிறார் என்ற நம்பிக்கையிலே உங்களுடைய பணிகளையும் வாழ்வையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்ற வகையிலே அர்ப்பணித்து வாழ இறைவன் உங்களுக்கு தொடர்ந்து அருளை ஆசிரை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுகிறோம். சத்கோஜேயேசு உத்தர பாரத் சே ஆயே ஹுயே தர்ம பெஹன் கோன் ஹை கோன் வார் ஃப்ரம் நார்த்தர்ன் ஜோன் த்ரீ ஆஃப் इनके मम्मी डैडी रिश्तेदार कहाँ बैठे हैं? एक उधर। ओके, आप सबों को स्वागत है, स्वागत है इस पुण्य जगह पर। यह छोटी सी जगह आज पवित्रता से भरी हुई है। आज की स्पेशलिटी आप खुद हैं। आपका बिना तो ये एक मामूली इतवार हो सकता था। आप तीनों आए और तीनों की वजह से आप लोग भी इधर आए हुए, तो आपको मेरी ओर से
सारे सिस्टर की ओर से और सारे फादर गणों की ओर से धन्यवाद और बधाई आपी। वैसे तो परिवार, फैमिली, परिवार एक पवित्र जगह है जहां पर आप लोगों का जन्म हुआ, पालन पोषण हुआ, मम्मी डैडी रहे, साथी रहे, कष्ट में रहे, दुख में रहे, हमारा हमेशा साथ दिया। और इसलिए आज इस जगह पर यहां पर आए हो, आ सके, नहीं तो और कई होते। फादर ने ठीक कहा, बहुत सारे लड़कियां हैं, बहुत सारे लोग, किसी के पास टाइम नहीं, लेकिन आपके पास टाइम था कुछ सोचने के लिए। वो जो सोचने वाली बात अलग थी, अलग थी, दूसरों के बारे में आप लोगों ने सोचा। ये जो मेरा एक जीवन मुझे दिया गया, उससे ना केवल मैं उसका फायदा लूं, लेकिन दूसरों को भी वो जो फायदा है मिले। ये भली सोच सबके पास नहीं होती है, याद रखिए, मम्मी डैडी भी सबके पास नहीं होते। आजकल आधुनिक दुनिया है, सब अपने गति पर है, स्पीड में है, किसी को सोचने के लिए टाइम नहीं है। कुछ है, फायदा है तो अपनाते हैं और निकल जाते हैं। फादर ने एक छोटी सी जोक भी मारी, एक्चुअली जोक थी वो, ठीक है, मैं भी कोशिश करूंगा। एक कुआं में एक लड़की गिर गई, वन गर्ल फेल इन द वेल बाय एक्सीडेंट, ओके। तो उसकी कोई मदद नहीं किया, किसी ने नहीं जाके कुछ बचाने का प्रयास नहीं किया। पूरे गांव के लोग सारे कुआं के चारों ओर देख रहे हैं, लड़की तो तड़प रही है पानी में। आखिर एक लड़का जंप करता है, कूद के लड़की को पानी के बाहर ले आता है, बचा देता है। और उसका गांव वालों की क्या प्रतिक्रिया होगी, रिएक्शन क्या होगी, सब सबने अप्रिशिएट किया होगा ना, उसका बढ़ावा दिया होगा, अच्छा बढ़िया। लेकिन लड़का आकर उसने यह पूछा, मुझे किसने कुआं के अंदर धक्का मारा। मतलब वो भी शायद नहीं चाहता होगा कि मैं कुआं में जंप करूं और उसे बचाऊं। दुनिया ऐसी है। और वैसे ही कॉन्ग्रीगेशन में आप लोगों को किसी ने धक्का नहीं मारा है। इस पवित्र जीवन को चुनने के लिए आपको किसी ने धक्का नहीं मारा है। Nobody pushed you into this congregation or into this religious life. आप लोगों ने अपना मन बना लिया, दिल बना लिया और उसी के ओर, उसी यात्रा में यात्रा कर रहे हैं। और उसकी शुरुआत आज हुई है, उसके शुभारंभ आज हुई है, ठीक है। यही जो फादर ने शुरुआत में बहुत बढ़िया से तमिल में कहा। वैसे तो तीन मन्नतें, जैसे दीनता पॉवर्टी हुई, दूसरे आज्ञा पालन ओबीडियंस, और पवित्र जीवन या नैतिक जीवन जिसमें चैस्टिटी शामिल है। ये तीनों, कैद होना या आजाद होना, कैद होना मैंने अरेस्टेड रहना, दूसरा आजाद होना मैंने फ्री रहना, फ्री इंडिपेंडेंट। अब क्या सोचते हैं, आजाद बनाता है कि कैद करता है, ठीक है। ये जो दृष्टि है उसे अपनाइए, ठीक है। ये तीनों हमें आजाद करते हैं। वास्तविक रूप में देखेंगे तो आजादी नहीं होगी, वैसे सोच तो आएगा, लेकिन ये तीनों हमें आजाद बनाते हैं। ये जो हमारा छोटा सा परिवार था, उसे हमें बाहर आने के लिए साहस दिया। और वही छोटा परिवार, ये नहीं कि मम्मी डैडी नहीं चाहिए, भाई बहन नहीं चाहिए, ना ये बात नहीं है। जैसे ही वो छोटा परिवार का छोटा गोल है, उसी गोल को बड़ा कर दिया, इतना बड़ा कर दिया कि उस गोल के बाहर कोई भी नहीं है, सब कोई उसके अंदर है। इसका मतलब क्या है, पूरी दुनिया मेरी परिवार है,
You follow the statement? Puri duniya meri parivar hai. Aur is duniya mein koi bhi hai. Sare mere parivar ke. Mere bhai behan. Unke liye to mujhe kuch karna hai. Ye baat yaad rakhe. Wo bhi father ne theek kaha. वैसे तो तमिल में एक कहावत है यादम ऊरे यावरम केलिर उस शब्दों से यादम ऊरे यावरम केलिर ये पूरी दुनिया को एक कुटुंब या परिवार का रूप देता है कोई भी उस परिवार के बाहर नहीं है ये जो समझ है अपनाइए इस समझ के साथ आप कहीं भी जाए ये चेन्नई सेंट्रल रेलवे स्टेशन में उतरे या या कहां कलकत्ता में उतरे या दिल्ली में उतरे या बॉम्बे में उतरे या कानपुर में उतरे किसी मिशन कार्य के कारण वो सब अलग जगह नहीं दिखेगा सारी जगह अपनी मानने के लिए आप तैयार हो जाएं ये चीज याद रखिए और कोई भी किसी को देखे वो रोए या हंसे ठीक है उसके साथ मेरा तो कुछ बंधन है कुछ तो रिलेशन है कनेक्शन है ये आपको सुरक्षित होने के लिए आपको ये जो मदद करे नहीं तो अरे मैं यहां जा रहा हूं सिस्टर मुझे यहां भेज रही है प्रोविंशियल यहां भेज रही है उससे बाहर आ सके ये चीज भी याद रखिएगा ठीक है और आखिर वोकेशन को एक गिफ्ट और टास्क के रूप में फादर ने कहा संक्षिप्त में गिफ्ट मैंने कृपा है कृपा है मतलब आपने नहीं मांगा है ईश्वर ने खुद दिया है ठीक है और टास्क जो है वो आप लोगों का रिस्पांस है जो कि आप लोगों ने अभी कर दिया है ओके कह दिया है उसकी शुरुआत और उसके उसके जो आने जाने की जो रास्ता है उसी में मिशन है मिशन कार्य है काम है और उस वही काम एक चुनौती बन सकता है चुनौती वही जो काम है चुनौती बन जाएगा वो एक चैलेंज बन जाएगा ये चैलेंज किसने बनाया ये आधुनिक दुनिया बना दिया ये जो मॉडर्न वर्ल्ड है जहां जब हम पैदा हुए हैं ये दुनिया है उसको उसने उसे चैलेंज बना दिया मम्मी डैडी से पूछिए बड़े लोग या बुजुर्गों से पूछिए कितना आजाद था 6 बजे बत्ती बंद कर देते थे घर में सो जाते थे लेकिन हम लोग कितने बजे तक जागते रहते हैं नाइट 2 o'clock 2 बजे आधुनिक दुनिया है मोबाइल दी है कंप्यूटर दी है बेटा सो जाओ मत कुछ ना कुछ करो सो मत तो ऐसी दुनिया में ये जो जीवन जीना बड़ी चुनौती है वही फादर ने ठीक कहा है वही चुनौती को आप लोग उनको अपनाना पड़ेगा आप लोग जैसे कॉलेज में पढ़ने जाएं या कहीं भी पढ़ने जाएं तो आपके साथी लोग होंगे आप लोग शादी नहीं करती हैं नहीं ये नहीं रखती हैं नहीं क्यों ऐसे करते हैं तो हमें जवाब देना पड़ेगा उनको समझाना पड़ेगा वही चुनौती इस आधुनिक जीवन में पवित्र जीवन जीना ये और वही जीने की ये इसलिए इसको कष्ट ना देखें कष्ट के रूप में वो भी फादर ने कहा कष्ट के रूप में नहीं देखा वैसे देखें तो एक अगला कदम रखना भी मुश्किल है देखिए इस पूरी दुनिया को एक बड़ा कुटुंब के रूप में परिवार के रूप सबको अपना भाई बहन मान के चलने की कोशिश कीजिए उससे आपका डर दूर हो जाएगा आप में ही वो जो आत्मविश्वास बढ़ जाएगा और दूसरों की भली सोच जो आपने अपनाई है उसकी शुरुआत की है उसे पूरी पूरा कर सकते हैं ठीक कह रहा हूं कि नहीं अब आई राइट और लास्ट एक ही बात है किसी भी आदमी को देखते हैं व्यक्ति को देखते हैं उसे अपनी दृष्टि से नहीं देखिए अपनी दृष्टि से नहीं अपनी पर्सपेक्टिव से नहीं देखने ईश्वर की दृष्टि से देखने जैसे मैं चश्मा देख लगा के देख रहा हूं बिना चश्मा के तो मम्मी डैडी नहीं दिख रहे
वैसे तो दिख रहा है, बोल रहा हूं, ये जो चश्मा है ईश्वर के समान, ईश्वर जैसे देखते हैं उस प्रकार, ये चश्मा नहीं दे तो रियलिटी सच्चाई अलग है, उसी प्रकार किसी मनुष्य को देखते हैं तो उसी के दर्द है, मुस्कान है, लाफ्टर है, स्माइल है, वो चीज देखिए, या कुछ दर्द है, आंसू है, टीयर्स, उसको देखिए, उसी की नजर से देखेंगे तो आपको लगेगा कि अरे इसके जीवन में कुछ प्रॉब्लम है, शायद कुछ करना पड़ेगा, शायद मुझे ही करना पड़ेगा। कनेक्शन हो रहा है? तो ये चीज याद रखिएगा, नहीं तो ये जो आधुनिक दुनिया है आपको बह ले जाएगी, आपको बस जैसे समुद्र की लहर ले जाता है ना, ले जाएगी। इसलिए ये चीज पर आपको फादर ने एक ऐसे चुनौती देके आपको जैसे वार्निंग जैसा दिया, ये निमंत्रण भी है, एक छोटे सी वार्निंग भी है। और आज के दिन मम्मी डैडी और रिश्तेदार जो इधर आए हैं, आप लोग भी, आप लोगों का खुशी का दिन है, क्योंकि आप लोगों ने भी अपना त्याग किया है। कुछ महत्वपूर्ण चीज वो है आपकी बेटियां, विश्वास में आप उन्हें बढ़ाते रहे और उन्हें सही दिशा दिखाए और आज यहाँ आपके सामने बैठी है तीन धर्म बहनें और साथ ही साथ उनके साथी लोग, और इसलिए उनके उनके लिए हमेशा प्रार्थना कर लीजिए। वही फादर ने भी कहा था कि ये नहीं कि मैं अपनी बेटी को धर्म बहन बना दिया, वो सारे मैनेज कर लेगी ना, उसको भी कष्ट होता है, दुख होता है। जो ब्रदर्स, जो भाई लोग हैं, उनसे हमेशा बात करते रहे, क्या कठिनाई हो रही है, किस प्रकार उनका प्रॉब्लम कुछ है तो उसे कैसे सुलझाए, ये जो संबंध है उसे बनाए रखिए। और दूसरी तरफ से कॉन्ग्रीगेशन की तरफ से ये जो समाज है वो उन्हें बड़ी अच्छी तरह से देख रेख करते आ रही है, इसमें कोई शंका नहीं है, ठीक है परिवार वाले, इसमें कोई शंका नहीं, डाउट नहीं है। जितना जिस प्रकार वो प्यार जताना चाहते हैं वो पूरी तरह से करते आ रहे हैं, इसका गवाही है वो खुद, आप अपने बेटियों से पूछ सकते हैं। इसलिए ये संबंध को बनाए रखिए, हमेशा उन्हें बढ़ावा देते रहे और साथ ही साथ प्रार्थना करते रहे। पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम पर आमीन। My dear sisters, you have been consecrated to God by water and the Holy Spirit on the day of your baptism. Are you resolved to be more closely united to God by the new bond of religious profession? In your desire to follow Christ perfectly, are you resolved to live in chastity as a sign of the kingdom of heaven, to practice voluntary poverty, and to offer the sacrifice of obedience? May Almighty God give you His grace to fulfill your resolutions. Amen. Let us pray. O
our loving father and mother, look upon these sisters who wish to imitate your son more closely by professing the evangelical counsels in the presence of your church today. In your love, grant that their way of life may bring glory to your name and salvation to all the people by practicing their charism. We ask this through Christ our Lord. இயேசு கிறிஸ்துவை வாழ்வின் மையமாக கொண்டு அவரை மனவாளனாக ஏற்றுக்கொள்வதற்காக தெளிந்த மனநிலையோடு தங்களையே இறைவனுக்காய் வார்த்தை பாடுகளின் மூலம் அர்ப்பணிக்கவிருக்கும் நம் சகோதரிகளுக்காய் ஜெபிப்போம். आज हमारी ये सभी बहनों अपनी पूरी इच्छा से जीवन को उत्सर्ग करने तथा ईश्वर को अपने दूल्हे के रूप में स्वीकार करने की शपथ लेने जा रहे हैं अपनी पहली मन्नत के द्वारा। Sister Amali, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Paulina Kerketa, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Sonam, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Ruth Mary, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Maithili, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Angeline Dundum, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Saranya, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Axelia, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Nesa Pradeepa, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. I, Sister Aroke Vinci, make the vows of chastity, poverty, and obedience for 1 year to God. My dear sisters, I, Sister Maria Filumi, Superior General of the Franciscan Sisters of Our Lady of Bon Secours Congregation, receive your vows on behalf of the Holy Mother Church and the congregation. You have offered yourselves through this Eucharistic celebration. I sincerely pray for you to fulfill the commitment by living a charism. துறவர வாழ்வுக்கு அடித்தளமாகவும் பணிகளுக்கு பலமூட்டும் சின்னமாகவும் திகழும் சிலுவையையும்
இயேசு கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்ற சபையின் ஒழுங்கு ஏற்பாடுகள் மற்றும் நடைமுறை விதிகள் அடங்கிய புத்தகத்தையும் பெறவிருக்கும் நம் சகோதரிகளுக்காய் ஜெபிப்போம். Let us pray. All powerful and ever living God, you alone are holy and the fountain of all holiness. Bless these crucifixes and sanctify your servants who are to wear them. May they strengthen their faith in you and become more and more an instrument of grace. May it be in their daily life a strong weapon to defeat the devil, a source of consolation in times of suffering, and a powerful shield against every danger. We ask this through Christ our Lord. Amen. Amen. My dear sisters, wear this cross, which is the symbol of redemption, through which you get protection and victory, and also receive this constitution to practice throughout your life. Thank you.
dear brothers and sisters of Jesus Christ, we are celebrating the Paschal mystery of Christ and the religious profession of these sisters. Let us offer our prayers to God the Almighty Father through Jesus Christ, who is the source of our life according to our gospel.
Thank you.
dear, dear brothers and sisters, that this sacrifice may be acceptable to God, our loving Father and Mother. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of His name, for our good and good of all His holy Church. Receive, O Lord, we pray, the oblations and prayers we offer you. As we celebrate the beginnings of religious profession, and grant that the first fruits of your servants may be transformed by your grace into a plentiful harvest. We ask this through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit. Lift up your hearts. We lift them up to the Lord. Let us give thanks to the Lord our Lord. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks, Lord, Holy Father, Almighty and Eternal God, through Christ our Lord. He is the unblemished flower who sprang from the roots of the Virgin and declared the pure heart blessed, teaching by his way of life the surpassing words of chastity. He chose always hold fast to what is pleasing to you, and becoming obedient for our sake, even until death. He willingly offered himself to you as a perfect and fragrant sacrifice. He consecrated a fuller service of your majesty, those who, for love of you, leave all earthly things and promised they would find treasure in heaven. And so with the company of angels and saints, we sing the hymn of your praise as without end we acclaim. Indeed, holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and shared with his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when the supper was ended, he took the chalice, and once more, giving thanks to you, shared with his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant,
which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me. Mystery of our faith. We proclaim your death and profess your resurrection until you come again, until you come again. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be granted into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and George Anthony Sami, our Bishop, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them all into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with the blessed apostles and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God, Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. At the Savior's command and formed by the divine teaching, we dare to say, Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our days, that by the help of your mercy, we may be always free from sin and safe from all distress, as we await the blessed hope and the coming of our Savior, Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, you said to your apostles, Peace I leave you, my peace I give you. Look not on our sins, but on the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let us offer each other the sign of peace. Lamb of God, you take away the sins of the world, have mercy on us. Lamb of God, you take away the sins of the world, have mercy on us. Lamb of God, you take away the sins of the world, grant us peace.
This is Jesus Christ who calls each one of us to follow his footsteps. And today he comes to us as strength to follow him closely. Happy who are called to share this banquet. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say the word and my soul shall be healed. Thank you.
அகுமீண்டும் கோவிலில் உனை வைத்தேன். இனி ஆட்கொள்ள வேண்டும் அன்பு தலைவா, இனி வரும் காலமெல்லாம் உன்னோடு சங்கமிக்க. ஆம், அறியாத வயதிலே இவை ஆட்கொண்டு தகுதியில்லாத எங்களை பல்வேறு வகைகளில் தகுதிப்படுத்தி துறவி என்னும் பூந்தோட்டத்தில் நறுமணம் வீசும் மலராக தமது விழுமியங்களை வாழ்வாக்க எங்களை அழைத்த இறைவனுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி பணி செய்கின்றோம். இறைவா, என்னை ஆசிர்வதித்து உன்னில் உருப்பெற்று உறவோடு வாழ அபிஷேகம் செய்யும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப மேய்ப்பர் பணியின் மேன்மையை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் இயேசு சபையின் சென்னை மாநில தலைவரும் இன்றைய தியாக பலியினை தலைமையேற்று வழிநடத்தி இறை ஆசியை பெற்று தந்தவருமான அருட்தந்தை ஜெபமாலை இருதயராஜ் அவர்களுக்கும் இந்தியில் அருமையான மறையுறை வழங்கிய அருட்பணியாளர் அமல்ராஜ் அவர்களுக்கும் நாங்கள் அருள் வாழ்விலும் மறை வாழ்விலும் வளம் பெற எங்களுக்கு வழிகாட்டிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் சிறப்பாக இந்த அன்பில் வழியில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் எங்களின் நெஞ்சம் நிறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரியனை நோக்கி வளரும் சூரியகாந்தி போன்று நான் இறைவனுக்காகவே படைக்கப்பட்டேன். உடல் சிறைக்குள் பூட்டி வைத்த ஒவ்வொரு அணுவும் இறைவா உன் புகழை ஓயாது பாடும் என்ற உயரிய நோக்குடன் தங்களின் ஆழ்ந்த இறை பற்றினாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையினாலும் உயரிய சிந்தனையினாலும் கனிவான பேச்சினாலும் துடிப்பு மிகுந்த செயல்களாலும் சபையை தனிவர பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் சபை தலைமை எண்ணெய் துணை தலைமை சகோதரி மற்றும் ஆலோசக சகோதரிகள் அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். கடமையை உணர்த்தி நின்ற உயிரோவியம் நீங்கள், தன்னம்பிக்கை வேர்பரப்பும் கற்பக விருட்சம் நீங்கள், தியாகத்தில் தன்னை கரைத்த மெழுகு நீங்கள். ஆம், இறைவனோடு இணைந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து நம்பிக்கையின் விடிவெள்ளியாக திகழும் எம் சபையின் முன்னாள் தலைமை அன்னையர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இறைவா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்ற பாரதியாரின் சிந்தனைகளை தனதாக்கி கொண்டு நம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க நல் எதிர்நோக்கும் இறைவனில் நம்பிக்கையும் செயலில் துடிப்பும் கொண்டு செயல்பட்டு வரும் மூன்று மாநில தலைமை சகோதரிகள், ஆலோசக சகோதரிகள் மற்றும் வட்டார குறு வட்டார தலைமை சகோதரிகள் அனைவரும் இந்நாளில் எங்களுக்காக ஜெபித்து எங்களின் மகிழ்வினை இரட்டிப்பாக்கியதற்காக அன்பு கலந்த நன்றிகளை நவில்கின்றோம். முக்கோண வடிவில் பறந்து செல்லும் பறவைகளின் அணிவகுப்பிற்கு முன்னுக்கு செல்லும் பறவையின் வழிகாட்டுதல் பெரும் வலிமை அல்லவா? ஆம், ஆண்டவன் மீதுள்ள அறிவை விசாலமாக்கி பாதை தடுமாறாமல் எங்களை வளர்த்து பாசத்தோடு கண்டிப்பையும் அன்போடு ஆன்மீகத்தையும் வார்த்தையோடு வாழ்வையும் கற்றுத்தந்து எங்களது துறவர பயிற்சியில் மெருகேற்றிய எம் உருவாக்குனர்களான சகோதரி சகாயம், சகோதரி ரகேஷ்னி, சகோதரி நம்பிக்கை மேரி புனிதா, சகோதரி ஸ்டெல்லா ஜோஸ்பின் மற்றும் சகோதரி அனுசியா ஆகியோருக்கு எங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். மனித உயர்த்திடு, அன்பு உறவில் இணைந்திடு, ஆண்டவன் பணியில் சிறந்திடு என்ற வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இறைப்பணி செய்து கொண்டிருக்கும் என் சபை அருள் சகோதரிகளுக்கும் குறிப்பாக இந்த முதல் அர்ப்பண விழாவில் பங்கேற்று எங்களுக்கு ஆசிரியை பெற்று தந்த அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் எங்களது கனிவான நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றுகின்ற விளக்கிற்கு எண்ணெய் கொடுத்துதவ ஓடி வந்தவர்களே எம் இதயம் நிறைந்தவர்கள் என்ற வாக்கிற்கு இணங்க இறை அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நாங்கள் உணர எங்களுக்கு ஊக்கமூட்டி எங்களின் உருவாக்க காலத்திலும்
குழும அனுபவத்தின் போதும் வழிகாட்டிய அனைத்து குழும அருட் சகோதரிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப தங்களது எடுத்துக்காட்டான வாழ்வினால் எங்களை சிறு வயது முதலே அன்பிலும் உண்மையிலும் விசுவாசத்திலும் பக்தியிலும் வளர்த்தெடுத்து இறைவனுக்கு ஏற்ற உயிருள்ள வழியாக அர்ப்பண வாழ்விற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்த என் பாசமிகு பெற்றோர்களுக்கும் ஊக்கப்படுத்தி பாசத்தை பகிர்ந்திடும் உடன் பிறப்புகளுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒளிர்கின்ற பகலவன் போல மலராக விரிந்து மனம் தரும் மலர் போல இந்த ஓராண்டு முழுவதும் எங்களோடு பயணித்து ஆன்மீக வாழ்விலும் குழும வாழ்விலும் நாங்கள் வளர உதவிக்கரம் நீட்டி உறுதுணையாக இருந்த எம் முதலாம் ஆண்டு சகோதரிகளுக்கு எங்களின் பாசமிகு நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். இசைக்கு அழகு ஓசை, ஓசைக்கு அழகு தாளம், மேளமும் தாளமும் ராகமும் ஒருங்கிணைய இசை எனும் இசையால் இறைவனையே தம் பக்கம் இழுத்து இறைவனோடு இணைய வைத்த அருள் சகோதரி அரசி மற்றும் அவர்தம் குழுவினர்களுக்கும் எங்களின் உளம் நிறை நன்றிகளை நவில்கின்றோம். அன்போடு பரிமாறப்படும் உணவு இருமடங்கு சுவையுடையது என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்போடும் ஆனந்தத்தோடும் இனிய உணவை நாளும் எங்களுக்கு சமைத்து கொடுத்த அக்கா சகாயம் அவர்களுக்கும் இந்த மகிழ்வின் நாளில் அறுசுவை விருந்தினை வழங்குகின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களது மகிழ்வின் நினைவுகளை படமாக்கி கொண்டிருக்கும் திருவாளர் ஜெயராஜ் மற்றும் புகைப்பட குழுவினர் அனைவருக்கும் மேலும் ஒளி ஒளி அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த அண்ணன் அந்தோணி அவர்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகளை கூறுகின்றோம். மீண்டும் ஒரு முறை எங்கள் உள்ளம் நிறைந்த நன்றிகளை உவப்புடனே உரித்தாக்குகின்றோம். धन्यवाद नदियों से मनुष्यों के दिल से निकलने वाली एक धारा है। धन्यवाद एक वाक्य है जो हमारे दिलों को आनंद एवं हर्षोल्लास से भर देता है। जी हाँ, आज के इस पावन दिन को खुशीमय बनाने के लिए तथा हम सभी बहनों के लिए प्रार्थना करने आए हेतु यहाँ पर पधारे सभी पुरोहित गणों को, सभी धर्म बहनों एवं हमारे प्रिय माता पिताओं को दिल से बहुत बहुत आभार प्रकट करती हूँ। सर्वप्रथम मैं पिता परमेश्वर को धन्यवाद देती हूँ क्योंकि वह हमारे जीवन की यात्रा को सफल बनाने में हर पल हर क्षण हमारी मदद किए। धन्यवाद वह शब्द है जो दिल में बल लाता है। जी हाँ, आज के इस विशेष दिन में मैं हमारी मदर जनरल, असिस्टेंट जनरल, काउंसलर्स, प्रोविंशियल सुपीरियर एवं रीजनल सुपीरियर को सहृदय से धन्यवाद ज्ञापन करती हूँ। आपने अपना बहुमूल्य समय दिए यहाँ आने के लिए, आपके मार्गदर्शन के लिए, सेवा प्रोत्साहन के लिए और धार्मिक जीवन में आगे बढ़ने की शिक्षा देने के लिए मैं दिल से धन्यवाद देती हूँ। धन्यवाद मदर्स। मैं धन्यवाद देना चाहूँगी सभी फादर्स को, विशेष करके फादर अमर राज जो हमें अपने वचनों के द्वारा हमें ईश्वर की ओर आकर्षित किए और हमारे लिए प्रार्थना चढ़ाए मिसा बलिदान के द्वारा। मैं पुनः आप सभी को दिल की गहराई से धन्यवाद देती हूँ। நன்றியோடு மன்றாடுவோம். எங்கள் தாயே தந்தையே இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக
உம்முடைய திருமகனை எங்களுக்கு உணவாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இன்று தங்களையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்த 10 சகோதரிகளையும் இவர்களுடைய உற்றார் உறவினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வேண்டிய அருளை ஆசீரை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். May the Almighty God, who is the source of all good intentions, enlighten your minds and strengthen your hearts. May He help you to fulfill with steadfast faith in all you have promised. Amen. Amen. May the good Lord bless you to be the salt and light of the world in building the values of His kingdom. Amen. May the love of God help you to fulfill your commitment by supporting those who seek protection and need succor. Amen. Ellam valla iraivan thandai magan thooyavi nam anaivarayum niraivaga aashirvadithu paadhaapparaga. Amen. வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று.